Salon cinema.com viewers, I'm Harita and இங்கே நடந்துட்டுருக்கிறது ஐனா படத்தோட லான்ச். This is a very huge project, very interesting script. It is going to be very gripping. I'm playing the lead in the film and I'm really happy about it. I thank Ravindra sir for this. Thank you. Viewers, vanakkam. என் பேர் சுனிதா. I've come here for the movie launch called Aina Project. And first of all, I want to thank my director, sir, who has given me this opportunity to act and show my talent over the camera, which I was waiting for long. And this movie is basically a rescue mission where we will be rescuing people. And my character would be, it goes like a cop, like a Tomb Raider kind of Angelina Jolie character. I'm really looking forward to it. The movie will be shot in 5 other countries and you can expect a very good location and very good team, a very stylish movie, I would say. It's an international project, so the movie will go more of puzzle and more of it will be more of thrilling. It will be completely like an English movie, I would say. And just looking forward to it. I am very grateful to sir actually giving me this opportunity. And the first thing what he asked me when I went to his studio was, are you fit to do all this? Because my character will be doing more of fights and action sequence will be there. So he was a little worried, am I that fragile? Then I showed that confidence, like, sir, no, I can do it, sir. This is my first break, I would say. So sir said, okay. So I had that much confidence in he gave me a chance, so I'm really grateful. Thank you. Cinema.com நேயர்களுக்கு வணக்கம். நான் சௌந்தரராஜா பேசுகிறேன். என்ன நீங்கள் சுந்தர பாண்டியில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஐனா படத்தோட லான்ச்சில் பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த படத்தில் ரெண்டு ஹீரோ, நான் ஒரு ஹீரோவாக அறிமுகமாகறேன். என் வாழ்க்கையில் 7 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் ஹீரோன்ற ஒரு வார்த்தையை கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பை கொடுத்தவர் லிப்ரா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் ரவீந்தர் சந்திரசேகர். அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். இந்த படம் வந்து கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு புது முயற்சி, ஒரு புது கலர், ஒரு புது பரிணாமம். என்ன புது சொல்லுன்னு சொல்லிடுறேன், நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக புதுசாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய டிசைன் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது அதிக பொருள் செலவில் ஒரு யங் டீமை வச்சு பண்ணக்கூடிய ஒரு படம். இந்த படத்தில் வந்து முக்கியமாக மதன் கார்கி சார் வந்து டைலாக் எழுதுறாரு, அதோட ஒரு யங் டீம் நிசார் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாரு, சினிமாட்டோகிராஃபி ஆலன் எடிட் பண்ணுறாரு, கிரீனந்தன் மியூசிக் பண்ணுறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ நானும் கார்த்திக் குமார், இன்னொரு ஹீரோ வந்து கார்த்திக் குமார், ரெண்டு பேரும் தான் கொஞ்சம் முகம் தெரிஞ்ச ஒரு நடிகர்கள். என்னை விட அவர் பெரிய நிறைய பெரிய படங்கள் பண்ணியிருக்காரு. அதுபோக என் கூட நிறைய புதுமுகங்கள் நடிக்கிறாங்க. அவங்க யாருமே இது வரைக்கும் திரையில் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இவ்வளோ பெரிய செலவு பண்ணக்கூடிய படம் ஒரு புதுமுகங்களை நம்பி இறங்கியிருக்காரு. அவருடைய எண்ணம், அவருடைய திட்டம் எல்லாமே வெற்றி அடையணும், கண்டிப்பாக வெற்றி அடையும் உங்கள் ஆதரவோட. இப்போ நான் என்ன உற்சாகத்தில் பேசுகிறேனோ அதே உற்சாகத்தில் நான் கண்டிப்பாக திருப்பி படத்தை முடிச்சுட்டு வந்து பேசுவோம். அப்போயும் உங்கள் ஆதரவு வேணும், எங்களுக்கு மக்களோட ஆதரவு வேணும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஃபுல் அண்ட் சினிமா வியூவர்ஸ்க்கு என்னுடைய நன்றி. லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் உடைய ப்ரொடியூசர் நான் ரவீந்தர் சந்திரசேகரன். ஐ எம் கமிங் ஃப்ரம் தி பேக்ராப் ஆஃப் யூனோ டெலிகம்யூனிகேஷன் எக்ஸ்பர்ட்டாக யுனைடட் நேஷன்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்னுடைய எஜுகேஷன் பெர்ஸ்பெக்டிவாக தான் நான் ஸ்விஸ்க்கு போனேன். எம்பிஏ இன்டர்நேஷனல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு நவ் ஐ எம் டூயிங் பிஹெச்டி இன் ஸ்ட்ராட்டஜிக்கல் மேனேஜ்மெண்ட். இந்த படம் மோர் ஆஃப் எங்கேஜிங், ஒரு ரியாலிட்டி இன்சிடென்ட்ல நான் பொலிட்டிக்கல் பிளாட்டில் ரெடியான படம் இது. இந்த படம் மோர் ஆஃப் எங்கேஜிங் ஃபேக்டர்ஸ் தான். அண்ட் இந்த படம் ஃபுல் ஆஃப் ஒரு ட்ராவலிங் அரவுண்டில் இருக்கோம். இந்தியா, சைனா, மொராக்கோ, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவில் டக்ஸன் கைகோஸ் பெல்லிஸ் போன்ற இந்த அத்தனை கண்ட்ரிஸை ட்ராவல் பண்ணுற ஒரு படம். அண்ட் இந்த படத்தில் ஹீரோவாக மிஸ்டர் கார்த்திக் குமார் பண்ணுறார், ஹூ இஸ் டூயிங் த மேஜர் லீட். அண்ட் இந்த படத்தில் ஹீரோயினாக ஹரிதா பண்ணுறாங்க. அண்ட் திஸ் மூவி இஸ் கம்ப்ளீட்லி கோன் சேஞ்ச் த லாட் ஆஃப் யூனோ அதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் விச் இஸ் கோன் கனெக்ட் இன் திஸ் மூவி. இந்த படம் முழுக்க ஒரு பெரிய ட்ராவலிங்கில் தான் போகும். அண்ட் இந்த படம் நிச்சயம் ஒரு சிம்பிளிஃபைட் மோடாக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த படத்தோடைய டைலாக் ரைட்டர் மதன் கார்கி சார் அண்ட் இந்த படத்தோடைய லிரிக்கல் ரைட்டர் நிரஞ்சன் பாரதி. அண்ட் இந்த படம் நிச்சயம் உங்களை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கலரில் இந்த படம் லாங்குவேஜ் சிம்பிளிஃபைட் மோடில் நிச்சயமாக உங்களை என்டர்டெயின் பண்ணும். அண்ட்
இந்த படம் அதுக்கான கேஸ்டிங்ஸ் ஒரு ரியாலிட்டி ஷோஸ்லேருந்து ஒரு 8 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் எடுத்திருக்கேன். ஸோ அவங்களுடைய கலரையும் அவங்களுடைய டோன் அவங்க ஆட்டிடியூட் அவங்க பர்சனாலிட்டி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு இந்த படத்துடைய ஷூட்டிங்கை செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ திஸ் மூவி இஸ் கோன் சவுண்ட் இன்டர்நேஷ்னலி ஆன் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். தேங்க்யூ. ஃபுல் ஆன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். கார்க்கி பேசுகிறேன். ஐநா படத்தோட துவக்க விழாவில் இருக்கும். சில மாதங்களுக்கு முன்னாடி ரவீந்தர் இந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் வந்து எனக்கு என்ன அணுகி எனக்கு கதை சொன்னார். இந்த படத்துக்கு நான் வசனங்கள் பாடல்கள் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டார். அவர் கதை சொல்லும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படம் தமிழுக்கு கிடைக்க போகுது அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு உலக அரசியல் மையப்படுத்தி ஒரு விஞ்ஞானம் சம்மந்தமான ஒரு படம், அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ், ஒரு நல்ல கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோட ஒரு ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஆக்ஷன் மூவி அப்படின்ற மாதிரியான ஒன்று பண்ணும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. படத்துக்கு நான் வசனங்கள் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஒவ்வொரு காட்சிக்கு பின்னாடியும் நிறைய ஆராய்ச்சி பண்ணி எழுத வேண்டிய வசனங்கள் இந்த படத்தில். அது மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் ஒன்று பிடிச்சிருக்காரு ரவீந்தர் வந்து. எனக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நல்ல தயாரிப்பாளராக தெரியும். அவர் வந்து நடனும் நந்தினியும்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டுருக்காரு. அந்த படத்தில் பாடல்கள் பண்ணியிருக்கேன். முழுக்க முழுக்க புதுமுகங்களை வச்சுக்கிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த ப்ராஜெக்டில் வந்து பாடல்கள் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அந்த அது அப்போவே அவர் வந்து ஒரு நல்ல தயாரிப்பாளராக நான் ஐடென்டிஃபை பண்ணேன். இந்த படத்து மூலமாக ஒரு நல்ல இயக்குனராகவும் அவர் தமிழுக்கு கிடைக்க போகிறாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பாடல்களுக்கும் வசனங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஃப்ரீடம் ஃபஸ்ட்டு நிறைய இருக்குது வசனம் எழுதும்போது, பாடல்களுக்கு ஃப்ரீடம் கம்மி. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு டியூனுக்குள்ளே அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். வசனங்கள் வந்து எனக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும், வேகமாக பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து நிறைய இந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு பண்ணும்போது வித்தியாசமாக ஏதாவது கொண்டு வரணும் வசனங்களில். நம்ம ரெகுலரான அந்த கிளிஷேஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது தான் எல்லாருக்கும் ஒரு ஃபோக்கஸாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்கும் வந்து வெவ்வேறு தொப்பி போட்டுட்டு இப்போ வேலை பார்க்கணும். ஒரு லிரிக் ரைட்டர் வந்து உள்ளே வந்துடக்கூடாது. நான் வந்து டயலாக் எழுதிட்டு இருக்கும்போது இப்போ எதுகை மோனை தேடிட்டு நான் போயிட்டேன்னா நான் கண்டென்ட்டை விட்டுருவேன். ஸோ அதுதான் இந்த அதான் ஒரு நல்ல ஒரு சேலஞ்சும். ஸோ நிறைய படங்களுக்கு அது மாதிரி பண்ணியிருக்கேன். எந்திரன், நண்பன் வசனமும் பண்ணி பாடல்களும் பண்ணியிருக்கேன். இந்த படமும் அதே மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் கொடுக்குற ஒரு படமாக இருக்குது.